இங்க ஒரு அம்மா பத்து வருஷமா பிரெக்னென்டா இருந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை பிறக்கும் போதே எண்பது கிலோல தான் இருந்தது ஆனா இந்த குழந்தை வந்துட்டு யாராச்சும் ஒருத்தரோட கண்ணில் பட்டுது அப்படின்னா அது ரிசர்ச் பண்றேன்னு தூக்கிட்டு போயிட்டு போறாங்கன்ட்டு யாரு கண்ணிலும் பண்ணாம வீட்டுலயே வச்சு வளர்க்கறாங்க இந்த பையனுக்கு இப்பதான் ரெண்டு மாசமே ஆகுது ஆனா ரெண்டு மாசம் குழந்தை மாதிரியே இந்த பையன் இல்லை அவங்கள விட ஹைட்டா இருக்கான் அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறமா வெளியெல்லாம் நிறைய பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க இவனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு அவனுக்கும் வெளியே போய் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அம்மா வந்துட்டு அதுக்கெல்லாம் விடவே இல்லை அவனுக்கு புக்கு படிக்கிறது அதுக்கப்புறமா டிவி பாக்கிறது இதுதான் அவனோட என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பையனுக்கு அந்த வீடே சுத்தமா பத்தல எல்லா இடத்துலயும் போயிட்டு இடிச்சுட்டு விழுந்துடுறான் அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பையன் எந்த இடத்துல போனாலுமே அந்த இடத்துல இருக்க செவரே இடிஞ்சு விழுந்துருது இதுக்கு மேல இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார்டன் இருக்கும் அந்த கார்டன்ல இந்த பையனோட சைஸ்க்கு கேத்த மாதிரி ஒரு பெரிய வீடா கட்டிடுறாங்க இப்போ அந்த பையன் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள ஹாப்பியா இருக்கான் ஆனா அதோட மட்டும் நிறுத்திடாம நான் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான் பட் ஆனா நீ வெளியெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் வான் பண்ணி வச்சாலும் இந்த பையன் அப்பப்போ வெளியே போயிட்டு சுத்திட்டு தான் வருவான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க